விடியா திமுக அரசு தென்னை விவசாயம் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள நல்லட்டிப்பாளையம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் பயணிகள் அமைக்க பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான ஜெயராமன் கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தென்னை விவசாயம் பல்வேறு இன்னர்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார் பொள்ளாட்சி கிணத்துக்கடவு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் போன்ற சுற்றுவட்டார பகுதி தேங்காய் விவசாயிகள் தங்களுக்கு ஓட்டு போடவில்லை என்பதற்காக அவர்களை விடியா திமுக அரசு பழிவாங்குவதாக பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டினார் விடியா திமுக அரசு தென்னை விவசாயிகள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார் திமுக ஆளும் கட்சியாக வந்த காலத்திலேருந்து தேங்காய் விலை படிப்படியாக குறைந்து இப்போது வாங்குவதற்கு இல்லாத ஒரு சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தென்னை விவசாயிகள் ஒன்று ஒன்று இரண்டு பேர் இப்பொழுது தங்கள் உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோதான் இந்த அரசாங்கத்திடம் சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னாலும் அதே போல் எத்தனைதான் கடிதங்கள் அனுப்பினாலும் அரசு அலுவலர்களோ அல்லது அரசாங்கமோ இதற்கு ஒரு தீவிர நடவடிக்கை எடுப்பதில்லை இந்த அரசு தேங்காய் விவசாயிகளை பொள்ளாச்சி கிணத்துக்கெடுவு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் போன்ற சுற்றுவட்டார பகுதி தேங்காய் விவசாயிகளை தங்களுக்கு ஓட்டு போடவில்லை என்பதற்காக பழி வாங்குகிறதா என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் விரைவில் இந்த அரசு தென்னை விவசாயிகள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல்